Hi friends, welcome to tutorjoes.com. நம்ம லாஸ்ட் வீடியோல பாத்தீங்க அப்படின்னா கிரியேட்டிங் கலர் டெக்ஸ்ட் எஃபெக்ட் எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்றத பார்த்தோம். அதில் பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி ஒரு பேட்டர்ன் கிரியேட் பண்ணுறது அப்படின்றது பார்ட் ஒன்னில் பார்த்தோம். இப்போ பார்ட் டூவில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு லெட்டர்ஸ்க்கும் செப்பரேட் கலர்ஸ் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு உங்கள் ஃபைலை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு நம்ம ஃபஸ்ட் பார்ட்டில் பார்த்தீங்கன்னா அந்த லேயர் நம்ம வந்து ஐ க்ளோஸ் பண்ணியிருப்போம். அந்த ஐயை வந்து நம்ம இப்போ ரிமூவ் பண்ணிக்கலாம். சரிங்களா, ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணுறோன்னா இதுக்கான எஃபெக்ட்ஸ் எல்லாம் தரப்போகிறோம். ஸோ லேயர் டூவை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு லேயர்ஸில் போயிட்டு லேயர் ஸ்டைலுன்னு இருக்குது பார்த்தீங்கன்னா அதில் பிளெண்டிங் ஆப்ஷன் எடுத்துக்கோங்க. சரிங்களா, பிளெண்டிங் ஆப்ஷனில் நம்ம ட்ராப் ஷேடோ அப்படிங்கிற எஃபெக்ட் எடுத்துக்கலாம். இதில் பார்த்திங்கன்னா நம்ம இங்கே கலர்ஸ்ன்னு இருக்குது பார்த்திங்கன்னா அந்த கலரை செலக்ட் பண்ணிக்கோங்க. சரிங்களா, செலக்ட் பண்ணிவிட்டு இதுக்கான கலர் வேல்யூ வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இங்கே கலர் வேல்யூ பார்த்திங்கன்னா ஜீரோஸில் இருக்குது. நான் 79 அப்படிங்கிற வேல்யூஸ் கொடுத்துக்கிறேன். 797979 அப்படிங்கிற வேல்யூ கொடுத்துட்டு ஓகே அப்படிங்கிறத கொடுத்துக்கிறேன். இதோடய டிஸ்டன்ஸ் பார்த்திங்கன்னா நமக்கு 5 இருக்குது. இதுக்கான டிஸ்டன்ஸும் நம்ம கம்மி பண்ணிக்கலாம், ஒரு 4 அப்படிங்கிறத கொடுத்துக்கோங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா நமக்கு ஸ்ப்ரெட்டுன்னு இருக்குது பார்த்திங்கன்னா அது ஜீரோலேயே இருக்கட்டும். நமக்கு சைஸ் வந்துட்டு ஒரு 7 அந்த மாதிரி வச்சுக்கலாம். சரிங்களா, இப்போ நமக்கு இந்த ட்ராப் ஷேடோவில் அதுக்கான எஃபெக்டை நம்ம கொடுத்துட்டோம். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா இன்னர் ஷேடோக்கான எஃபெக்ட் கொடுக்க போகிறோம். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா இன்னர் ஷேடோ அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. எஃபெக்டை செலக்ட் பண்ணிவிட்டு சேம் இதுக்கு என்ன பண்ணுறோம் அப்படின்னா பிளெண்டிங் மோடை சேஞ்ச் பண்ணுறோம். இங்கே பிளெண்டிங் மோட் கிளிக் பண்ணோடனே நமக்கு கலர்ஸ் வரும். கலரை கிளிக் பண்ணிவிட்டு இதுக்கான வேல்யூ பார்த்திங்க அப்படின்னா 60 60 60 அப்படிங்கிறத கொடுக்குறோம். இது வந்து நமக்கு ஒரு டார்க் கலரை கொடுக்கும், டார்க் கிரே கலரை கொடுக்கும். நம்ம அதை கொடுத்துட்டு ஓகேன்றதை கிளிக் பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா டிஸ்டன்ஸ் வந்து நமக்கு 5 இருக்குது. இதுக்கு நமக்கு டிஸ்டன்ஸ் தேவையில்லை. ஸோ 0 அப்படின்றத கொடுத்துக்கலாம். சரிங்களா, இப்போ டிஸ்டன்ஸ் நான் அதிகம் கொடுக்க இங்கே கிரே கலர் பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்கும். எனக்கு இங்கே இந்த டிஸ்டன்ஸ் தேவையில்லை. ஸோ நான் 0 அப்படிங்கிறத கொடுத்துக்கிறேன். சரிங்களா, அடுத்தது பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரோக் எதுவும் நம்ம சேஞ்ச் பண்ணல. டிஸ்டன்ஸ் மட்டும் நமக்கு வந்துட்டு ஒரு 10 அந்த மாதிரி கொடுத்து பாருங்கள். இப்போ எனக்கு 10 கன்வீனியண்ட்டாக இல்லாததுனால நான் 15 அப்படிங்கிறத கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா, இன்னர் ஷேடோலேயும் நம்ம எல்லா எஃபெக்ட்டும் கொடுத்துட்டோம். அடுத்தது பார்த்திங்கன்னா அவுட்டர் க்ளோ. அவுட்டர் க்ளோவில் நம்ம என்ன பண்ணுறோன்னா இங்கே பிளெண்டிங் மோட் இருக்குது பார்த்திங்கனா அது நமக்கு ஸ்க்ரீனில் இருக்கும். அதை நம்ம மல்டிபிளுக்கு சேஞ்ச் பண்ணணும். ஸோ இங்கே ஏரோ மார்க் இருக்குது பார்த்திங்கனா அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு லிஸ்ட்டு மாதிரி வரும், ட்ராப் டவுன் லிஸ்ட்டு வரும். அதில் வந்து மல்டிபிள் அப்படிங்கிற ஆப்ஷனை நம்ம எடுத்துக்கலாம். மல்டிப்ளை அப்படிங்கிற ஆப்ஷனை எடுத்துக்கோங்க. அதில் பார்த்துட்டு கலர்ஸ் இருக்கும் நமக்கு, அதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா நம்ம கலர் பிக்கர் ஓப்பன் ஆகும். இதில் வந்து நம்ம என்ன கலர் சேஞ்ச் பண்ணுறோமோ அதை கொடுத்துக்கலாம். சரிங்களா, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் 9696 அப்படிங்கிறத கொடுக்குறேன். இது நமக்கு கிரே கலராக இருக்குது. இதை கொடுத்துட்டு நம்ம ஓகேன்றத கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு அடுத்தது பார்த்திங்கன்னா இன்னர் க்ளோ எஃபெக்ட் முடிஞ்சிடுச்சு. சாரி, அவுட்டர் க்ளோ எஃபெக்ட் முடிஞ்சிடுச்சு. அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம இன்னர் க்ளோ எடுத்துக்கிறோம். சரிங்களா, இன்னர் க்ளோ எதுக்குன்னா நமக்கு டெக்ஸ்ட்டுக்கு உள்ளார மெல்ட் ஆகிற மாதிரி வேணும். அதுக்காக தான் நம்ம இன்னர் க்ளோ அப்படின்றத எடுக்கிறோம். சேம் இதுக்கும் அதே மாதிரி என்ன பண்ணுறோம்னா இங்கே பிளெண்டிங் மோட் இருக்குது பார்த்திங்கன்னா அதை செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே ட்ராப் டவுன் லிஸ்ட்டில் வந்துட்டு மல்டிபிள் அப்படிங்கிறத எடுத்துக்கோங்க. சரிங்களா, எடுத்துகிட்டு இதுக்கான கலர் வேல்யூ நம்ம இங்கே சேஞ்ச் பண்ணிக்கிறோம். சரிங்களா, செட் த கலர் ஆஃப் க்ளோன்னு இருக்கிறதுல கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா கலர் பிக்கர் ஓப்பன் ஆகும். இதில் வந்துட்டு நம்ம கலர் வேல்யூஸ் கொடுத்துக்கலாம். இங்கே நம்ம கலர் வேல்யூ இருக்குது பார்த்திங்கன்னா D1 அப்படிங்கிறது கொடுத்தா லைட் கிரே கலர் வரும். இதை கொடுத்துட்டு நீங்கள் இங்கே ஓகே அப்படின்றத கொடுத்துக்கோங்க. சரிங்களா, இப்போ நமக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும் உங்களுக்கு. இங்கே நம்ம ஒவ்வொரு ஆப்ஷன்ஸ் ஒர்க் பண்ண பின்னாடி நமக்கு இங்கே டிஃப்ரென்ஸ் தெரியும் அதை பார்த்துக்கோங்க. சரிங்களா, இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பெவல் அண்ட் எம்போஸ் தரும். இது எதுக்காக பெவல் அண்ட் எம்போஸ் தரும் அப்படின்னா நமக்கு நம்ம கொடுக்குற டெக்ஸ்ட் வந்து ஒரு 3D எஃபெக்டில் நமக்கு வரும். அதுக்காக தான் நம்ம என்ன பண்ணுறோன்னா இங்கே பெவல் அண்ட் எம்போஸ் அப்படிங்கிறத கொடுக்குறோம். கொடுத்துட்டு இதில் வந்து நம்ம எந்த டிஃப்ரென்ஸும் நம்ம இது சேஞ்ச் பண்ண போகிறதில்லை. இதில் பார்த்தீங்கன்னா சைஸஸ் மட்டும்தான் நம்ம இன்க்ரீஸ் பண்ண போகிறோம். சரிங்களா, சைஸ் பார்த்திங்க அப்படின்னா இங்கே மேலே பார்த்தீங்கன்னா 5 இருக்கும். அதை வந்துட்டு ஒரு 20 கொடுத்து பாருங்கள். இது ரொம்ப இதாக இருக்கிறதுனால நம்ம ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ நான் 25 அப்படிங்கிறத கொடுத்துட்றேன். கொடுத்துட்டு இங்கே நமக்கு டெப்த்து பார்த்திங்க அப்படின்னா 100 இருக்கணும். சரிங்களா, 100 இருக்கணும். ப்ளஸ் பார்த்திங்கன்னா இங்கே ஷேடோ மோட் அப்படிங்கிறது நமக்கு பிளாக்ல இருக்குது. இதை வந்து நம்ம கலர் சேஞ்ச் பண்ண ஒரு லைட் சாண்டில் அந்த மாதிரி வரணும். சரிங்களா, அதுக்காக நான் என்ன பண்ணுறேன்னா இங்கே வேல்யூஸ் கொடுத்துக்கிறேன். D1CDB8 அப்படிங்கிற ஒரு வேல்யூவை நான் கொடுத்துக்கிறேன். கொடுத்தனா நமக்கு ஒரு சாண்டில் ப்ளஸ் கிரே மாதிரி எஃபெக்டில் வரும். இதை கொடுத்துட்டு ஓகே அப்படிங்கிறத கொடுத்துக்கோங்க. இப்போ நமக்கு இங்கே பார்த்தீங்கன்னா வெறும் டெக்ஸ்டாக இருக்குது. நம்ம ஃபஸ்ட்டு பார்ட்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு பேட்டர்ன் நம்ம கிரியேட் பண்ணோம் இல்லைங்களா. அது வந்து நம்ம எப்படி இதில் கொண்டு வரலாம் அப்படின்னா இங்கே வெவல் அண்ட் எம்போஸ்லேயே பார்த்தீங்கன்னா கண்டர் ப்ளஸ் அடுத்தது பார்த்தீங்கன்னா டெக்ஸ்டியூர் இருக்கும். நம்ம டெக்ஸ்டியூர் அப்படின்றத கிளிக் பண்ணோம் அப்படின்னா நமக்கு இங்கே டெக்ஸ்டியூர் எலிமெண்ட் அப்படின்ற ஆப்ஷன் ஓப்பன் ஆகும். சரிங்களா, இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு பேட்டர்னில் தான் நம்ம கொடுக்க போகிற பேட்டர்ன் வரும். நம்ம என்ன பண்ணிக்கலாம், டிஃபால்ட்டாக இருக்க பேட்டர்ன் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை நாம் க்ரியேட் பண்ணதான் வேணும் அப்படின்னா இங்கே ஏரோ மார்க் இருக்குது பார்த்தீங்களா,
அதை கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம கொடுத்த பேட்டர்ன் வந்து நமக்கு லாஸ்ட்டாக வந்திருக்கும் சரிங்களா. அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நம்ம கொடுத்த பேட்டர்ன் நமக்கு அவுட்புட்டாக இங்கே காமிக்கும். ஓகேங்களா, இதை கொடுத்துக்கோங்க. இதை நம்ம ஸ்கேல் எந்த விதமான சேஞ்சஸும் இல்லாமல் டெப்த்தை மட்டும் நம்ம என்ன பண்ணிக்கிறோம், கம்மி பண்ணிக்கிறோம். ப்ளஸ் 5ன்றதை கொடுத்துக்கோங்க சரிங்களா. கொடுத்துட்டு ஓகே அப்படின்றத கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எஃபெக்ட் வந்துடும் சரிங்களா. இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம், நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் ஒவ்வொரு லெட்டர்ஸ்க்கும் நம்ம செப்பரேட் கலர்ஸ் தான் கொடுக்க போகிறோம் அப்படின்றத சொன்னேன். இப்போ வந்து நம்ம W மட்டும் நமக்கு செலக்ட் ஆகணும். ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா செலெக்ஷன் டூல் மூலயமா இந்த டூப்ளிகேட்லேயே இருக்குது பார்த்தீங்களா, அதில் இந்த டீன்ற இடத்த நான் செலக்ட் பண்ணுறேன் சரிங்களா. அதை டம்னைல்ஸ்ன்னு சொல்லுவோம். கீபோர்டில் கண்ட்ரோலை ப்ரெஸ் பண்ணிவிட்டு இந்த டம்னைல்ஸில் செலக்ட் பண்ணிங்கன்னா அந்த லேயர் இருக்க எல்லா டெக்ஸ்ட்டும் நமக்கு செலக்ட் ஆகும் சரிங்களா. இப்போ நமக்கு ஃபஸ்ட்டு ஒரே ஒரு எழுத்து மட்டும்தான் நமக்கு கலர் சேஞ்ச் ஆகணும், அதனால் இதெல்லாம் நம்ம மைனஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா. அது எப்படி நம்ம மற்றதெல்லாம் டீசெலக்ட் பண்ணுறோம் அப்படின்னா, இங்கே ரெக்டாங்கிள் மார்க்கு டூல் இருக்குது பார்த்தீங்களா, அது எடுத்துக்கோங்க. இங்கே மேலே பார்த்தீங்கன்னா அது எடுத்துட்டீங்க, சப்ராக்ட் ஃப்ரம் செலெக்ஷன் அப்படின்னு இருக்கும் சரிங்களா. அதை கொடுத்துட்டிங்க அப்படின்னா நம்ம செலக்ட் பண்ணதில் மைனஸ் பண்ணிக்கும் ஓகேங்களா. நம்ம ஃபஸ்ட்டு இருக்க W விட்டுட்டு மற்ற லெட்டர்ஸ் எல்லாம் நம்ம செலக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா மற்றதெல்லாம் டி செலக்ட் ஆகிடும், அந்த W மட்டும் நமக்கு இருக்கும் சரிங்களா. இதை கொடுத்துட்டு நியூ லேயர் ஒன்று ஓப்பன் பண்ணிக்கோங்க ஓகேங்களா. நியூ லேயர் ஓப்பன் பண்ணிவிட்டு இங்கே நார்மல்னு இருக்குது பார்த்தீங்கன்னா பிளெண்டிங் மோடு, அதில் போயிட்டு நம்ம என்ன பண்ணுறோம், மல்டிபிள் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கிறோம் சரிங்களா. செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே பக்கெட் உள்ள போய் என்ன பண்ணுங்கள், ஏதாவது ஒரு கலரை நீங்கள் ஃபில் பண்ணிக்கோங்க. நான் என்ன பண்ணுறேன், ஒரு லைட் கலரோ இல்லை டார்க் கலரோ உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ அந்த கலர் செலக்ட் பண்ணிவிட்டு ஓகேன்றதை கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு இப்போ ஃபில் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கலர் ஃபில் ஆகிடும். ப்ளஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த பின்னாடி பார்த்திங்கன்னா அந்த எஃபெக்டும் இருக்கும், அந்த டெக்ஸ்ட் பேட்டர்ன் எஃபெக்டும் இருக்கும் சரிங்களா. இதை கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு இப்போ என்ன பண்ணுறோன்னா இந்த டி செலக்ட் பண்ணணும். ஸோ நான் என்ன பண்ணுறேன், செலக்டில் போயிட்டு டி செலக்ட் அப்படிங்கிறத கொடுத்துக்குறோம் சரிங்களா. கொடுத்ததுக்கப்புறம் நம்ம இது வந்து நமக்கு நார்மலாக இருக்குது, இன்னும் கொஞ்சம் எஃபெக்ட் இது கொடுத்துக்கலாம். லேயர்ஸில் போயிட்டு இந்த ஃபஸ்ட்டு லேயர் நம்ம கலர் ஃபில் பண்ண பார்த்திங்கன்னா அந்த லேயர் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு லேயர் மெனுவில் லேயர் ஸ்டைலுன்னு இருக்குது பார்த்திங்களா, அதில் போயிட்டு இன்னர் ஷேடோ அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க சரிங்களா. இன்னர் ஷேடோ கிளிக் பண்ணோடனே நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா அதுக்கான ஸ்டைல்ஸ் எல்லாம் நமக்கு ஓப்பன் ஆகும் ஓகேங்களா. பிளெண்டிங் மோடில் போய் கலர் கொடுத்துக்கலாம். இங்கே நமக்கு என்ன கலர் வேணுமோ நம்ம என்ன பண்ணிக்கலாம், இப்போ சேம் இதே கலர் தான் நமக்கு வரணும். ஸோ நான் என்ன பண்ணுறேன், இந்த கலரை செலக்ட் பண்ணிட்டாலே நமக்கு பிக்டூல் ஓப்பன் ஆகிடும். பிக் டூல் ஓப்பன் ஆனே நம்ம என்ன பண்ணிக்கலாம், இந்த கலர் பாக்ஸில் இருக்க பிக்கை செலக்ட் பண்ணிக்கலாம் சரிங்களா. செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே அப்படின்றத கொடுத்துட்டீங்க அப்படின்னா இங்கே கலர் நமக்கு வந்துடும். இதோடைய ஒப்பாசிட்டி நமக்கு ரொம்ப 75 இருக்குது, நம்ம கம்ப்ளீட்டாக என்ன பண்ணுறோம், 100 சேஞ்ச் பண்ணிக்கலாம் சரிங்களா. சேஞ்ச் பண்ணிவிட்டு டிஸ்டன்ஸ் வந்து என்ன பண்ணிக்கலாம், 0 அப்படிங்கிறத கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு இதோடைய ஸ்ட்ரோக்குன்னு இருக்குது பார்த்தீங்கன்னா கோக்குனு, அது வந்து 15 வச்சுக்கோங்க சரிங்களா. அதே மாதிரி சைஸ் வந்துட்டு 18 சரிங்களா. இதை கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு கிரேடியன்ட் ஓவர்லேன்னு இருக்குது பார்த்திங்களா, அந்த ஆப்ஷன் எடுத்துக்கோங்க. இது எதுக்குன்னா நமக்கு மல்டி கலர்ஸ் ஃபில் ஆகிறது தான் நம்ம இதை கொடுக்குறோம். ஸோ கிரேடியன்ட் ஓவர்லேன்றதை செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இங்கே பிளெண்டிங் மோட் இருக்குது பார்த்திங்களா, அது நமக்கு நார்மலாக இருந்தது அப்படின்னா பின்னாடி இருக்க எஃபெக்ட் எதுவுமே தெரியாது. ஸோ நான் என்ன பண்ணுறேன், இதுக்கு சாஃப்ட் லைட் அப்படிங்கிறத கொடுத்துக்கிறேன். கொடுத்தோன்னே நமக்கு இங்கே என்ன ஆகும் அப்படின்னா கலர் ஃபில் ஆகிடும், அதான் லைட் கலர்ஸாக நமக்கு பேட்டர்னோடு தெரியும் சரிங்களா. அடுத்தது கிரேடியன்ட் பார்த்திங்கன்னா நம்ம சேம் பிளாக் அண்ட் ஒயிட்லேயே வச்சுக்கிறோம். இங்கே ஸ்டைலுன்னு இருக்குது பார்த்திங்கன்னா அதில் போயிட்டு ரேடியல் அப்படிங்கிறத கொடுத்துக்கோங்க சரிங்களா. கொடுத்துட்டு இங்கே டிகிரி இதெல்லாமே நமக்கு 90 இருக்கட்டும். ஸ்கேல் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 150 அப்படின்றத கொடுத்துக்கோங்க சரிங்களா. கொடுத்துட்டிங்க அப்படின்னா சென்டர் கலர் மட்டும் உங்களுக்கு டார்க்காக இருக்கும், மற்ற கலர்ஸ் எல்லாம் பார்த்திங்க அப்படின்னா லைட் கலராக உங்களுக்கு சேஞ்ச் ஆகிடும் ஓகேங்களா. இதெல்லாம் கொடுத்துட்டு கம்ப்ளீட்டாக ஓகே அப்படின்றத கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எஃபெக்ட் வந்துடும். இப்போ இதுக்கு நம்ம லேயர் நேம் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இங்கே டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா லேயர் ரீநேம் வரும், W அப்படின்றத கொடுத்துட்டு என்டர் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துடும் சரிங்களா. இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம், சேம் இதேக்கும் அதே மாதிரி இப்போது கண்ட்ரோலை கிளிக் பண்ணிட்டு மற்ற லெட்டரை செலக்ட் பண்ணுறோம் சரிங்களா. நான் என்ன பண்ணுறேன், இந்த டூல இந்த லேயரை செலக்ட் பண்ணிவிட்டு கீபோர்டில் கண்ட்ரோல் ப்ளஸ் இந்த தம்ப்நெயில்ஸை செலக்ட் பண்ணிக்கிறேன். எல்லா லெட்டர்ஸும் நமக்கு செலக்ட் ஆகும். நம்ம என்ன பண்ணிக்கலாம், ரெக்டாங்கிள் மார்க்கு டூலில் பேலன்ஸ் இருக்க லெட்டர்ஸ் எல்லாம் நம்ம சப்ராக்ட் பண்ணிக்கலாம் சரிங்களா. பண்ணிவிட்டு என்ன பண்ணுங்கள், இந்த கலருக்கு மட்டும் ஏதாவது ஒரு கலர் ஃபில் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த எஃபெக்ட் கொடுத்துட்டேன். கொடுத்துட்டு நம்ம என்ன பண்ணால், கீழே போயிட்டு நியூ லேயர் க்ரியேட் பண்ணிக்கோங்க. நியூ லேயர் க்ரியேட் பண்ணிவிட்டு பக்கெட் டூல போயிட்டு ஏதாவது ஒரு கலரை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க சரிங்களா. கொடுத்து நான் இப்போ ஒரு க்ரீன் மாதிரி கொடுத்துருக்கேன். கொடுத்துட்டு இங்கே பிளெண்டிங் மோடில் மல்டிபிள் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு ஃபில் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இங்கே கலர் வந்துடும் சரிங்களா. சேம் இதுக்கும் என்ன பண்ணுறோம் அப்படின்னா ரைட் கிளிக் பண்ணி பிளெண்டிங் ஆப்ஷன் அப்படிங்கிறத எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இதுக்கான கலர் வேல்யூஸ் பார்த்திங்கன்னா நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். இன்னர் ஷேடோ கொடுத்துக்கோங்க. இன்னர் ஷேடோவில் இங்கே மல்டிபிள் கலர் வருது பார்த்திங்களா, அதை வந்து என்ன பண்ணுங்கள், இங்கே இருக்கிற கலர் பாக்ஸை பிக் பண்ணிக்கோங்க.
பிக் பண்ணிவிட்டு கொஞ்சம் டார்க்காக அந்த மாதிரி மாற்றிக்கோங்க. மாற்றிட்டீங்க அப்படின்னா இங்கே மேலே பார்த்தீங்கன்னா கலர்ஸ் மேலே மட்டும் உங்களுக்கு டார்க்காக இருக்கும், உள்ளே வந்து லைட் கலராகவே வந்துடும் சரிங்களா. இந்த மாதிரி கொடுத்துட்டு ஓகேன்றதை கொடுத்துக்கோங்க. இதோடைய ஒப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா சேம் இதுக்கும் 100ன்றதை கொடுக்குறோம். டிஸ்டன்ஸ் வந்துட்டு இதுக்கு நமக்கு 0 அப்படிங்கிறத கொடுத்துக்கோங்க. ப்ளஸ் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ட்ரோக் வந்துட்டு 15, சைஸ் வந்துட்டு 18 அப்படிங்கிறத கொடுத்துக்கோங்க சரிங்களா. அடுத்தது வந்துட்டு கிரேடியன்ட் ஓவர்லே அப்படின்ற ஆப்ஷனை எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு பிளெண்டிங் மோட் வந்து நமக்கு இப்போ பின்னாடி இருக்க டெக்ஸ்ட் லெட்டர்ஸ் தெரியல பேட்டர்னு, ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா சாஃப்ட் லைட் அப்படிங்கிறத கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு இதுக்கான கிரேடியன்ட் பார்த்தீங்க அப்படின்னா பிளாக் அண்ட் ஒயிட்லேயே நமக்கு இருக்கட்டும். ஸ்டைல் பார்த்தீங்கன்னா லீனியராக இருக்குது, நம்ம ரேடியெல்லாம் மாற்றுறோம். மாற்றிட்டு இதோடைய ஆங்கிள் 90 டிகிரியில் வச்சுட்டு ஸ்கேல் மட்டும் நம்ம என்ன பண்ணுறோம் லாஸ்ட்டாக இருக்கிற 150 அப்படின்றத 150% கொடுத்துட்டு ஓகே அப்படின்றத கொடுத்துக்கலாம் சரிங்களா. இப்போ நமக்கு எஃபெக்ட் வந்துடுச்சு, பட் இது செலக்டில் இருக்குது, இதை டீசெலக்ட் பண்ணணும். ஸோ செலக்டில் போயிட்டு டீசெலக்ட் அப்படிங்கிறத கொடுத்துக்கிறேன் சரிங்களா. இதே மாதிரி நான் என்ன பண்ணுறேன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒவ்வொரு லேயர்ஸையும் நான் இதே மாதிரி கொடுத்துக்கிறேன். பேலன்ஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா, அத்தனை லேயர்ஸ்க்கும் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா கலர் கொடுத்து சேஞ்ச் பண்ணிக்கிறேன் பிளெண்டிங் ஆப்ஷன்ஸோடைய. இப்போ நம்ம எல்லா லெட்டர்ஸும் கொடுத்துட்டோம். இப்போ லாஸ்ட் பார்த்தீங்கன்னா எம்ன்ற லெட்டர் மட்டும் இருக்குது. நம்ம என்ன பண்ணுறோம் டூப்ளிகேட் லேயரை செலக்ட் பண்ணிவிட்டு கீபோர்டில் கண்ட்ரோல் கிளிக் பண்ணிவிட்டு இங்கே தம்ப்நெயில்ஸ்னு இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணால் நமக்கு எல்லா லேயர்ஸுமே எல்லா டெக்ஸ்ட்டுமே அங்கே இருக்கிற டெக்ஸ்ட்டு செலக்ட் ஆகும். நம்ம இங்கே ரெக்டாங்கிள் மார்க்கெட்டோவில் போயிட்டு மற்ற எல்லா லெட்டர்ஸுமே பார்த்தீங்கன்னா சப்ராக்ட் பண்ணிக்கோங்க சரிங்களா. சப்ராக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இங்கே ஒரே ஒரு லெட்டர் மட்டும் நமக்கு செலக்டில் இருக்கும், எம்ன்ற லெட்டர் விட்டுட்டு மற்றதெல்லாம் சப்ராக்ட் பண்ணிக்கிறோம் சரிங்களா. இதை கொடுத்துட்டு இங்கே நியூ லேயர் அப்படி கிரியேட் பண்ணிக்கோங்க. க்ரியேட் பண்ணிவிட்டு இதுக்கான மோடு பார்த்தீங்கன்னா பிளெண்டிங் மோட் மல்டிபிள் அப்படிங்கிற ஆப்ஷனில் வச்சுக்கோங்க சரிங்களா. வச்சுட்டு உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ நம்ம என்ன பண்ணிக்கலாம் பக்கெட் டூலில் போயிட்டு இங்கே பேக் கலர் இருக்குது பார்த்தீங்கன்னா ஃபோர் க்ரௌண்ட் கலரு அதை செலக்ட் பண்ணிக்கோங்க சரிங்களா. செலக்ட் பண்ணிவிட்டு என்ன கலர் வேணுமோ அதை நம்ம ஃபில் பண்ணிக்கலாம். நான் ரெட் கலர் மாதிரி கொடுத்துட்டேன். கொடுத்துட்டு இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா இதுக்கான ரீநேம் கூட நம்ம டபுள் கிளிக் பண்ணி கொடுத்துக்கலாம் சரிங்களா. இப்போ ரைட் கிளிக் பண்ணுறேன், இங்கே பிளெண்டிங் மோடுன்னு இருக்குது பார்த்தீங்கன்னா பிளெண்டிங் ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்கன்னா அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிங்கன்னா லேயர் ஸ்டைல் ஓப்பன் ஆகும். இதில் வந்து நம்ம இன்னர் ஷேடோ அப்படிங்கிறத கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு இங்கே கலர் இருக்குது பார்த்தீங்கன்னா அதை கிளிக் பண்ணிக்கோங்க. பிளெண்டிங் மோடு கலர் கிளிக் பண்ணிவிட்டு இங்கே இருக்கிற கலரை நம்ம பிக் பண்ணிவிட்டு இதை விட கொஞ்சம் டார்க் கலராக கொடுத்துக்கலாம் சரிங்களா. கொடுத்துட்டு ஓகேன்றதை கொடுத்துக்கோங்க. ஒப்பாசிட்டி வந்து நமக்கு 75 இருக்குது, நம்ம 100 சேஞ்ச் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. சேஞ்ச் பண்ணிவிட்டு டிஸ்டன்ஸ் வந்துட்டு 0 ப்ளஸ் பார்த்திங்க அப்படின்னா ஸ்ட்ரோக் மட்டும் நம்ம கொடுக்க போகிறோம். ஸ்ட்ரோக் பார்த்திங்கன்னா 15, சைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 18 அந்த மாதிரி கொடுத்துக்கோங்க சரிங்களா. கொடுத்துட்டு இதுக்கு வந்து நம்ம ரெண்டு கலர் ஃபில் ஆகிற மாதிரி காட்டுறோம். நான் என்ன பண்ணுறேன்னா கிரேடியன்ட் ஓவர்லே அப்படின்றத எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இப்போ நமக்கு பிளெண்டிங் மோட் பார்த்தீங்கன்னா நார்மலில் இருக்கும். நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் நமக்கு நார்மலில் இருந்தால் பின்னாடி இருக்க கலர்ஸ் நமக்கு தெரியாது. ஸோ சாஃப்ட் லைட் அப்படின்றத கொடுத்தீங்கன்னா பேட்டர்னோட நமக்கு கலர் ஃபில் ஆகிடும் சரிங்களா. இதில் வந்து ஸ்டைலில் வந்துட்டு நம்ம லீனியர் அப்படின்றதுல இருக்கும், நம்ம ரேடியெல்லாம் மாற்றிக்கிறோம். மாற்றிட்டு ஸ்கேல் இருக்குது பார்த்தீங்கன்னா அதை நம்ம லாஸ்ட்டாக இருக்கிறது 150 பர்சன்டேஜில் கொடுத்துட்டு இங்கே ஓகே அப்படின்றத கொடுத்துக்கோங்க சரிங்களா. கொடுத்துட்டு இப்போ நமக்கு இது செலக்டில் இருக்கும், நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா டீசெலக்ட் பண்ணணும். ஸோ செலக்டில் போயிட்டு டீசெலக்ட் அப்படின்றத கொடுத்துக்கோங்க. அப்படி இல்லைனா கண்ட்ரோல் ப்ளஸ் டீன்னு கொடுத்தீங்கனாலும் உங்களுக்கு டீசெலக்ட் ஆகிடும் சரிங்களா. இப்போ நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஃபைனலாக வந்துட்டு கலர் ஒவ்வொரு லெட்டர்ஸ்க்கும் செப்பரேட் கலர்ஸ் நமக்கு வந்துடும் சரிங்களா. ஒவ்வொரு லெட்டருக்கும் கலர் டெக்ஸ்ட் எஃபெக்ட் எப்படின்றதும் நம்ம பார்த்துட்டோம். உங்களுக்கும் இந்த மாதிரி அட்வான்ஸ் வீடியோஸ் வேணும் அப்படின்னா www.tutorjoes.com விசிட் பண்ணி பாருங்கள். எங்கள் வீடியோஸை பார்த்துட்டு எங்கள் யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.